ஹாய், தமிழ்நாட்டில் எல்லா லாக்டவுன்ஸ் எல்லாமே வந்து இப்போது ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ முக்கியமான கேள்வி, கொரோனா நம்மளை விட்டு போயிடுச்சா இல்லை கேசஸ் வந்து குறைஞ்சிருச்சா அப்படின்றது தான். டெஃபினெட்லி த ஆன்சர் இஸ் நோ. கொரோனான்ற ஒரு விஷயம் வந்து நம்மளை விட்டு போகுமா போகாதான்றது இனி நம்மளை யாருக்கும் தெரியாது. பட் டெஃபினெட்லி இன் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இனி நம்மளை விட்டு போகல, நம்மளோட நம்பர் ஆஃப் கேசஸும் இனி குறையல. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு லாக்டவுனுன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு புதுசாக ஒரு நோய் வந்து வரும்போது அந்த நோயை பற்றின ஒரு புரிதல் நம்மளுக்கு வேணும். அதாவது டைமாக அதில் இந்த மருந்து வேலை பண்ணலாம், இப்படி அந்த நோய் மற்றவங்களை தாக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதே மாதிரி ஒரு எக்கச்சக்கமான பீப்புள் வந்து பாதிக்கப்படும் போது அதை எதிர்கொள்றதுக்கான ஹெல்த் ஃபெசிலிட்டி எல்லா டைம்ஸும் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஒரு ஹெல்த் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்காக நம்ம பை பண்ணுற ஒரு டைம் தான் இந்த லாக்டவுன் பீரியடுங்கிறது. ஸோ எத்தனையோ மக்களுடைய வாழ்வாதாரமே வந்து இப்போ குவெஸ்டின்னா இருக்கும்போது, இனியும் எத்தனை மாசங்கள் வந்து நம்ம இப்படி வந்து லாக்டவுன் வந்து முடி வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணுன்றதுக்காக வேண்டி இப்போ லாக்டவுனில் எல்லா பேன்ஸும் லிஃப்ட் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து, டெஃபினெட்லி கொரோனான்ற ஒன்று நம்மளை விட்டு இனியும் போகவும் இல்லை. இனியும் பீக்கில் எக்கச்சக்கமாக கேசஸ் இருந்துட்டு தான் இருக்குது. நிறைய மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய மக்கள் தங்களுடைய உயிரை இழந்துட்டு தான் இருக்காங்க. சில பேருக்கு கொரோனாவுடைய எஃபெக்ட்ஸ் ரொம்ப லாங் டேர்மாக இருக்குது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஹாலிடே போகிற டைமோ இல்லை நம்ம விட்டால் போதும்னு வெளியில் போயிட்டு ஒரு அட்வென்ச்சர் பண்ணுற டைமோ கிடையாது. இப்போ தான் இனியும் ரொம்ப பத்திரமாக நம்ம இருக்க வேண்டிய டைம். இன்னொன்று, ரீசன்ட்லி வந்து நாங்கள் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவும் இப்படிலாம் கூட நினைக்க முடியுமான்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து கொரோனான்னு ஒரு விஷயமே கிடையாது. அது வந்து அட்மிட் பண்ணுறதுக்காக சொல்லப்படுற ஒரு பொய், அந்த கம்பெனிக்காரன் வேக்சின்காரன் பண்ணுற ஒரு பொய் டெஃபினெட்லி கிடையாதுங்க. எவ்வளவு செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், கீழ்த்தட்டு மக்களாக இருக்கட்டும், எத்தனை பேர் வந்து கொரோனாவால் உயிரிழந்திருக்காங்க, எத்தனை கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை லட்சம் மக்கள் உயிரிழந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸில் இனியும் ஹாஸ்பிட்டலில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கண் கூட பார்க்குறோம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்தால் தான் நம்ம கொரோனா நம்புவோம்னு சொன்னால் அதனால் நம்ம இழக்க போகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி அறிகுறி இருக்குன்னா ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் எங்கே எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கலாம். ஆனால் கொரோனா இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்க்கு வந்துடாதீங்க. அந்த மாதிரி இருக்க வதந்திகளை பரப்பவும் செய்யாதீங்க. ஸோ நான் ரொம்பவும் முக்கியமாக இப்போ சொல்லணும்னு நினச்ச விஷயம் வந்து, லாக்டவுனை ரிலீஸ் பண்ண உடனே கொரோனா போயிடுச்சுன்ற ஒரு எண்ணத்தில் வெளியில் போயிட்டு கேர்லெஸ்ஸாக இருந்து வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. இப்போது இத்தனை மாத காலத்தில் அட்லீஸ்ட் நம்ம ஜனவரியில் வந்து நம்மளோட முதல் கேஸ் வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போது ஒரு 8 மாதம் 9 மாத காலத்தில் நம்மளுக்கு வந்து அந்த நோயை பற்றின நிறைய புரிதல் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா உலக நாடுகள் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் வந்து என்னன்னா, வயதானவர்களுக்கு அதாவது 60 to 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய விஷயங்களில் குறைஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு அதாவது கேன்சராக இருக்கலாம், கிட்னி டிசீஸாக இருக்கலாம், டயபெட்டிஸாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த நோயோட பாதிப்பு ரொம்பவும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா திருப்பியும் இப்போ ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை, நிறைய ஃபோமே டிரான்ஸ்மிஷன் பார்த்தியெல்லாம் நிறைய இப்போ அவேர்னஸ் வந்திருக்கு. முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நம்ம பஸ்ஸில் போகலாம், கடைக்கு போகலாம், இல்லை நம்ம வேலை பண்ணுற இடங்களில் கூட்டமாக இருக்கலாம், என்ன பண்ணாலும் தயவு செஞ்சு நீங்கள் நல்ல மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாஸ்கை தேவையில்லாமல் இப்படி எடுத்துகிட்டு பேசுறது, நான் பேசுறது அவங்களுக்கு வெளியில் கேட்கலன்னு சொல்கிறது, மூச்சு முட்டலன்னு சொல்கிறது, தயவு செஞ்சு நீங்கள் வெளியில் போகும்போது உங்கள் மாஸ்கை எக்காரணத்தை கொண்டு ரிமூவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரெண்டும் பண்ணிவிட்டு அடிக்கடி நீங்கள் சாதாரண ஒரு சோப்பை போட்டு கைகளை கழுவிட்டு இருந்தாலே போதும், கொரோனா நம்மளை அண்டவே அண்டாது. அதுக்கு மீறி ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் இருக்க ஹைட் எக்ஸ்போஷரில் வந்துச்சுன்னா அதுக்கு நம்மக்கிட்ட வந்து ரொம்ப பெருசாக ஒரு பாதிப்பும் இருக்காதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூணு விஷயம் பண்ணாலே போதும், நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்மளோட பெரியவங்களையும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளையும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்களையும் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் வேறு ஏதாவது விஷயத்துக்கு எடுத்துகிட்ருக்கவங்களையும் பாதுகாக்கிறது நம்மளுடைய ரொம்ப முக்கியமான பொறுப்பே. வெளியில் போயிட்டு தேவையில்லாமல் கடைகளுக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்காக
கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓபன் பண்ணல, கொரோனா இனி நம்ம விட்டு போகல, அதுக்கு ஒரு வேக்சின் வரணும் இல்ல டெஃபினட்டிவா ட்ரீட்மெண்ட் மெடிசன் ஏதாவது வரணும். இப்போதைக்கு அது ரெண்டுமே கிடையாது. இப்போதைக்கு வேக்சின்ன்றது வந்து ட்ரையல் ஃபேஸ்ல தான் இருக்கே தவிர்த்து எந்த ஒரு நோய்க்குமே வேக்சின் வர்றதுக்கு மினிமம் 2-3 இயர்ஸ் ஆகும். நம்ம இப்போ இருக்கிற அட்வான்ஸ் சயின்டிபிக் டெக்னாலஜியில ப்ராபப்ளி இனி ஒரு 4 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ்ல வரலாம் அப்படின்ற நம்பிக்கையை வைக்கலாமே தவிர்த்து டெஃபினெட்லி இந்த நோயோட இது குறைஞ்சிருச்சு, வீரியம் குறைஞ்சிருச்சு, நம்பர்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு இப்போ ஒரு தப்பான ஒரு பொய்யான ஒரு மாயை உலகத்துக்குள்ள போக வேண்டாம். கொரோனா நம்ம கூட தான் இருக்கு, வெளியில எல்லா இடத்துலையும் இருக்கு, யாருக்கு வேணா இருக்கலாம், சிம்டம்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இத்தனை மாசம் நம்ம எல்லாம் எவ்வளோ பொறுப்பா இருந்தோமோ அதே மாதிரி இப்போ அடுத்த ஃபியூ மந்த்ஸ் தேவையில்லாமல் போகாமல் இருக்கிறது தான் நல்லது. இப்பவும் கவனமா தான் இருக்கணும், முன்னாடி விட இப்ப இனியும் ரொம்ப கவனமா இருக்கணும். So please stay safe and save others also. Thank you.